Good morning, this is Karthikeyan Ramanathan, Senior Vice President of Zibu Share and Wealth Management Private Limited. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டாப் 10 டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய அடிஷ்னலான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த டிவிடெண்ட். இது வேறு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் இந்த பெனிஃபிட் வந்து பெற முடியும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த டாப் 10 டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எதாவது இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த டிவிடெண்ட்ஸ் இன்கம் வந்து ஒரு பேசிவ் இன்கம்மாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது என்றைக்கு உங்களுடைய டிவிடெண்ட் இன்கம் வந்து ஒரு சேலரி உங்களோட மந்த்லி சேலரி அளவுக்கு வருதோ அப்போ வந்து நீங்கள் ஒரு ஜாபை வந்து குவிட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு ரூல். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிவிடெண்ட்லேருந்து உங்களுக்கு இன்கம் வரணும் அப்படின்னா சில பெஸ்ட் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது. இன்றைக்கி எல்லாருடைய மைண்ட் செட் வந்து என்ன அப்படின்னா பேங்க் எஃப்டி. பேங்க் எஃப்டி வந்து ஒரு ஒன் ஆஃப் த அசட் கிளாஸாக இன்னி வரைக்கும் நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆக்சுவலாக எஃப்டி வந்து எகென்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் டிடிஎஸ் வந்து பார்க்கும்போது அந்த இன்ஃப்ளேஷனோட ஃப்ளக்சுவேஷன் ரேட்டை வந்து ஆவரேஜாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா எஃப்டி ரிட்டர்ன் வந்து நமக்கு நெகட்டிவான க்ரோத்தை தான் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு ஹிடனான ஒரு ட்ரூத். ஸோ இந்த பெஸ்ட் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் என்னென்ன, இந்த எஃப்டி ரிட்டர்னை விட பெட்டராக கொடுக்குற ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டிவிடெண்ட் வந்து என்னென்னா கம்பெனிஸ் வந்து கிடைக்கிற ப்ராஃபிட்லேருந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜை வந்து பிரித்து கொடுக்குறாங்க, லாபத்தில் ஒரு பங்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த டிவிடெண்ட்டுடைய கான்செப்ட். அடுத்தது இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் வந்து கிடைக்கிற டிவிடெண்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து இது இல்லாமல் வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து க்ரோத் ஆகும்போது அந்த க்ரோத்தான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் ஆடப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வந்து நான் 100 ருபீஸில் வாங்கியிருக்கேன், அது நாளைக்கு 110 ரூபாய்க்கு போயிடுச்சு, ஆனால் அந்த கம்பெனி வந்து எனக்கு 10% டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு 2 மடங்கு எனக்கு வந்து லாபம்ங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து கான்செப்ட். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டாக்கோட க்ரோத்துலேயும் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, ப்ளஸ் வந்து எனக்கு டிவிடெண்ட்லேயும் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை. ஒரு லாங் டேர்மாக பார்க்கும்போது ஒரு 5 இயர்ஸோ ஒரு 10 இயர்ஸோ இல்லை 20 இயர்ஸோ ஒரு டிவிடெண்ட் ஓரியன்டான உள்ள ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள பெஸ்ட் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கம்பெனிஸ் என்ன அப்படின்னா கோல் இண்டியா லிமிடெட். கோல் இண்டியா லிமிடெட் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் 21.68 ருபீஸ் வந்து ஆவரேஜாக டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோடைய பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 7.85%. அடுத்தது ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 53.11 ருபீஸ் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோடைய டோட்டல் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 6.25%. அடுத்தது ஹெச்பிசிஎல் இதோடைய டோட்டல் ஆவரேஜ் டிவிடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22.38 ரூபா வந்து ஆவரேஜாக டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 5.44. இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அது மாதிரி என்எம்டிசி, எஸ்பிஐ, ஒய்என்ஜிசி, பிபிசிஎல், ஹிந்துஸ்தான் ஜிங்க், இன்ஃபோசிஸ், இது மாதிரி பெஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து அஸ் எ டிவிடெண்டாக. ஸோ இதோடைய ஸ்டாக் வந்து க்ரோத் ஆகும்போது இதோடைய ப்ராஃபிட்டும் உங்களுக்கு நமக்கு கிடைக்கிது, ப்ளஸ் வந்து இந்த டிவிடெண்ட்டுடைய இன்கமும் நமக்கு வந்து கிடைக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து நமக்கு எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது நம்ம இதுவே பார்க்குறோம், இது மாதிரி நிறைய ரிட்டர்ன் கொடுக்குற டிவிடெண்ட் கம்பெனிஸ் இருக்குது, பெஸ்ட் கம்பெனிஸ் இருக்குது. அடுத்தது பேங்க்குள்ளே பார்க்கும்போது என்னென்னா நம்ம எஃப்டியில் இந்த ரிட்டர்ன் கம்பேரிசன் பார்த்திங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 6.20% எது கொடுக்குதுன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எஃப்டியில் கொடுக்குறாங்க. அடுத்தது நார்மலாக ஆவரேஜ் சிட்டிசனுக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5.50% வந்து தான் ஆவரேஜாக ரிட்டர்ன் கிடைக்கிது. இதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 5.40% கொடுக்குறாங்க, ஐசிஐசிஐ பேங்க் வந்து 5.50% கொடுக்குறாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 5.50% கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே டாப் பேங்க்ஸ்ன்னு வச்சுக்கோமே. இப்போது இந்த டாப் பேங்க்கில் நான் வந்து 1 லாக் ருபீஸ் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதாவது என்னென்னா எஃப்டியில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு பர் ஆனம்க்கு வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 5040 ரூபா வந்து எனக்கு வந்து ரிட்டனாக எனக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது 5400 ருபீஸ் வந்து எனக்கு எஃப்டி இன்கமாக கொடுக்குறாங்க, ரிட்டனாக கொடுக்குறாங்க. இப்போ இதுவே நான் வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேயோ இல்லை ஐசிஐசி பேங்க்லேயோ இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயோ ஒரு லாங் டேர்மில் என்னோடய ஸ்டாக்கை நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 30% 40% 50% அடிஷ்னலாக எனக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஈச் அண்ட் எவ்ரி இயர். ஸோ ஒரு புல் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் ஆவரேஜாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது, அதாவது இப்போ நம்ம 1 லாக் ருபீஸ் வந்து நம்ம எஃப்டியில் போடுறதுக்கும் அந்த 1 லாக் ருபீஸை வந்து நான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் ஆஃப்டர் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழித்து நீங்கள் டைரெக்டாக இந்த கம்பெனிலேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம், ஐசிஐசிஐ பேங்க்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம், ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கில் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு நீங்கள் லாக் இன் பீரியடில் அந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை போர்ட்ஃபோலியோவை பிரேக் பண்ணாமல்
டு கம்பேர் வித் எஃப்டி ரிட்டர்னோட பார்க்கும்போது அது பல மடங்கு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கும் அந்த ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஈக்விட்டியில் வந்து டைரெக்டாக டிவிடெண்ட் மூலமாக வர இன்கம்ல உள்ள ஸ்டாக்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நாங்கள் எஃப்டியை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேங்க்கோடைய டைரெக்டான ஸ்டாக்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் டு கம்பேரிட்டிவ்லி இன்வெஸ்டட் வித் எஃப்டி அக்கௌண்ட். இது ரொம்ப சேஃப் அண்ட் சைடாகவும் இருக்கும். இந்த கம்பெனிஸ் வந்து ரொம்ப பர்ஃபார்மிங் கம்பெனிங்கிறதுனால நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டேட் டியூன். இந்த ரெண்டுக்கான கம்பேரிசன் பாருங்கள். இன்னும் நிறையா அட்வைஸ் வேணும், இது பற்றின கிளாரிட்டிஸ் நிறையா வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிவிடெண்ட் ஸ்டாக்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை வந்து ஒரு அடிஷ்னல் பேசிவ் இன்கம்மாக எப்படி க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து எங்கள் டீம்லேருந்து கைட் பண்ணுவாங்க. ஸ்டே டியூன்ட். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். விஷ் யூ ஹாவ் அ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ ஸோ மச்.